இந்த ஆளு முதல்ல திமுக காரணே கிடையாது, முழு ஆதாரத்தையும் வெளியிட்ட திருச்சி சிவா மகன் சூர்யா. அதாவது பாத்தீங்கன்னா திருச்சி சிவா மகன் சூர்யா அவர் பாத்தீங்கன்னா பரபரப்பா பெரிய பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வந்து இந்த சரவணன், பாஜக இருந்து ஓடி போன சரவணன், இவர் ஓடுகாலி, இவர் வந்து முழுமையான ஒரு திமுக கிடையாது, அங்கேயும் பாத்தீங்கன்னா அறகுறைதான், பாதியில வந்தவர்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து மனப்பூர்வமா போயிருக்க வாய்ப்பு இல்லை, இவர் மிரட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தை மிரட்டிருப்பாங்க, அப்படி இப்படி எல்லாம் பயங்கரமான நிறைய விஷயங்களை வந்து ஒரு சேனல்ல பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து திமுக எப்படி மிரட்டுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது குடும்பத்தை மிரட்ட வைப்பாங்க, அப்புறம் அதுக்கு போயிருந்து இவங்க பலவீனப்பட்டிருக்கலாம், அதுக்கு போயிருந்து கூட ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுக வந்து மிக கடுமையா வந்து சாடி இருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா திமுக வந்து அவங்க தேவையை பூர்த்தி பண்றதுக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க, அவங்களுடைய கொள்கை சித்தாந்தமே தான். அதே போல சரவணன் வந்து அண்ணாமலை வந்து நிறைய கிரௌடு கூட்ட சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டாரு. அண்ணாமலை பொறுத்தவரையில கிரௌடு ரொம்ப மாட்டாரு, அவர் தனி ஒரு நபரா வந்து இறங்கினாலும் மாஸ் மாஸ் தான், அவருக்கு பின்னாடி கூட்டம் தன்னால வரும். அதுக்கு அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அவருடைய அந்த திறமை, அவரை பார்த்தாலே ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி மிகவும் அருமையா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சரவணன் வந்து ஒரு விளம்பர பிரியரான், அதாவது பாரத பிரதமர் மோடி வரும்போது கூட இவர் ஒவ்வொரு பேனர் வைக்கும் போதும் இதுல மோடி இல்ல யாரு பிரதமர் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கும், அந்த அளவுக்கு ஒவ்வொரு டிஜிட்டல் பேனர் வைப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை பிடிச்ச மனுஷன், ஒரு பெரிய தற்பெருமைவாதி. அதனால வந்து இவர் வந்து இவருக்கு போனதே ஒரு சுயநலம் தான், சுயநலங்கிறத விட மிரட்டப்பட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் அவரும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுக பத்தி பல பயங்கரமான ரகசியங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் கேட்டாலே தலை சுத்துது, கை காலெல்லாம் நடுங்குது, அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கொடூரமானவங்களா அப்படின்னு. நன்றி.